Hi friends, welcome to MAHA's channel, Grow Younger with MAHA. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ண போகிறோம், அதோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் நினைக்கிறேன் காட்டினப்போ வந்து இந்த ஹிமாலயாஸோட டேன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரி ஃப்ளேமோடது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராண்ட் வந்து நான் வந்து ஃபேஷியல் கிட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரிவ்யூஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா அதிலுடைய இருக்கும். ஸோ நவராத்திரி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்த இதுக்கு பூஜைக்காக போகணும். இப்போ நிறைய ட்ராவல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக டேன் ரிமூவல் அப்படிங்கிட்டு வாங்கியிருக்கோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, இதையும் நம்ம பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை ரிவ்யூவும் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த ஹிமாலயாஸோடைய டேன் ரிமூவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி பண்ணுறோம், இதோடைய ரிசல்ட் என்ன வந்துச்சு, இதில் பாசிட்டிவ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். இதோடய பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 rupees, எல்லாமே சேர்த்து 195 rupees. இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். அதாவது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் வந்து 500, பேசிக் ஃபேஷியலே வந்துட்டு பார்த்திங்கன்னா 500 தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 1000, 2000 அது மாதிரிக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி மாறிட்டே போவோம். 195 வந்து ஒரு ஃபேஷியல் கிட், இதை வந்து ஒரு 2-3 times பண்ணலாம், கண்டிப்பாக 2-3 times பண்ணலாம். இல்லை என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதில் வந்து 3 இது இருக்குது தனித்தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேக்கெட்ஸாக இருக்குது. தனித்தனி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ். அதாவது வந்து டேன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 75 ml இருக்குது. இது இல்லை 50 ml இருக்குது இதில் ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட் ஐட்டம். செகண்ட் வாஷ் செகண்ட் ஐட்டம் வந்து ஆரஞ்ச் ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இது வந்து செகண்ட் ஐட்டம் வந்து ஸ்க்ரப் இருக்குது. மூணாவது வந்து பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். நான் எதுக்காக வந்து பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ 1 by 1 நம்ம வந்து ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெட் வைப்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் தண்ணி வேணும். நான் வந்து இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய டைம்ஸ் வந்து இது வந்து பாத்ரூமில் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-45 minutes வரைக்கும் ஆகும். ஸோ அதனால் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பண்ணுவேன் நான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் வந்துட்டு நான் வந்து இங்கே உட்காந்து பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெட் வைப்ஸ் எடுத்துக்கலாம். வெட் வைப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து எந்த மேக்கப் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அதனால் அழுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து பொட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே போடலை. ஸோ அதனால் அழுக்கு எதுவுமே இல்லை, மேக்கப் எதுவுமே போடலை. இது வந்து மேக்கப் இல்லாத ஒரு ஃபேஸ் தான் நீங்கள் வந்து பார்க்குறது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சு, வாயை சுற்றிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் நம்மளுடைய அந்த ட்ரிங்க்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் நான். நம்ம வந்து குடிக்கிற அந்த ஃப்ரூட் ஜூஸஸ், நம்ம எடுத்துக்கிற டயட் மூலமாகவே நல்ல உள்ளே இருந்தே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நல்லா உள்ளே இருந்தே வந்து சரியாகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் பார்க்கலாம், நோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து பிளாக் இப்போ லைட்டாக இருக்குது, இப்போவும் இருக்குது, பட் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதுக்கெலாம் ரீசன் என்னென்னா நம்ம வெளியில் அப்ளிகேஷனோட உள்ளே நம்ம இன்டேக் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால் வந்து ரொம்ப பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான். எப்பயும் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி டிப் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஹிமாலயன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து இந்தியன் பிராண்டு, நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு பிராண்டு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இல்லாத இந்தியன் பிராண்டில் வந்து நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹிமாலயஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இச்சிங் இருக்குது, இல்லை ஸ்கின்னில் ஏதாவது வேறு ஏதாவது அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஹிமாலயாஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்காக தான் நான் வெட் வைப்ஸ் சொல்லியிருந்தேன் நான். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்து இப்படி வந்து எடுத்துக்கலாம். பாத்ரூம் போய் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இதுலேயே வெட் பைப்ஸ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கு போயிடலாம். ஸ்க்ரப் வந்து
ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லியுமே வந்து 2 times யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்க்ரப்பு போட்டுக்கலாம். ஸ்க்ரப்பு வந்து போட்டு நல்லா வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ நோஸில் வந்து நமக்கு வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான அந்த நம்மளுடைய பழைய ஸ்கின் வர்றதுக்கு, நல்ல க்ளோயிங் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்போ எப்பயுமே வந்து அப்வர்ட்ஸில் பண்ணணும். ஃபேஷியல் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயிலான ஒரு வீடியோலாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். எப்படி மசாஜ் பண்ணணும், எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் டீட்டெயிலான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்க ஃபேஷியல் இதுலேயே வந்து சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு இதுவும் எப்படி பண்ணுறோம் இதோட ரிவ்யூ மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ட்ராவல்லாம் போயிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய வந்து பொல்யூஷன்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் போயிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கோம். இதை வந்து வீக்லி 2 times வந்து நைட் டைமில் நம்மளோட நைட் ருட்டீனில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த மூக்கு சைட்லலாம் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கிறது, டெட் ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 minutes வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம வைப்ஸ் வச்சு நல்லா துடைச்சிடலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து போர்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா வந்து எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இது மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். கண்ணுக்கு கீழே சைடில் எல்லாம் ஃபுல்லாக அப்படி இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு லேயர் மாதிரிக்க ஃபார்ம் ஆகணும், அது மாதிரி நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு 10 minutes ஆர் 20 minutes நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சூப்பராக வந்து நல்ல ஸ்கின்குள்ளே போயிட்டு நல்லா அந்த ஒரு தெரியும், அந்த கூலாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து ஆரஞ்சு வந்து ஃபேஸ் வந்து எப்பயுமே ஆரஞ்சு வந்து சேர்க்குறப்ப வந்து இன்னும் நல்லா வந்து கூலிங் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த நோஸில் இந்த சைட்லலாம் வந்து டேன் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 10 minutes கழிச்சுட்டு நம்ம வந்து எப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த காஞ்சிட்ருக்க நேரத்தில் வந்து நம்ம வந்து வேறு என்னெல்லாம் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லி வந்து 2 times யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து வீக்லி 2 times நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 times வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி வீக்லி 2 times வந்து யூஸ் பண்ணால் நல்ல ஸ்மூத் ஸ்கின் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மூணாவது வந்து டேன் ரிமூவ் பீல் ஆஃப் மாஸ்க், அதாவது இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாஸ்க் வந்து 2 times in a week போடணும். அதாவது 2 times வாரத்துக்கு 2 times போடலாம். அது இல்லாமல் ரொம்ப ஸ்கின்னை வந்து என்ன வந்து எப்படி அதோடைய ரிசல்ட் என்னென்னா ஸ்கின் கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு ஷேடு வந்து லைட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஹிமாலயாஸ் பிராண்ட் வந்து 1930s இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்ட் இது. ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து நான் ஹிமாலயாஸில் ஆல்ரெடி நான் வந்து நீம் ஃபேஸ் வாஷ், அது இல்லாமல் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நரிஷிங் ப்ரோட்டீன் க்ரீம் ஒன்று இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹிமாலயாஸில் வந்து டேன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபேஷியல் கிட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், இதில் வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதனால தான் நான் வாங்கினேன், ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ பார்ப்போம் அது வந்து எப்படி வந்து நமக்கு ரிசல்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ மாஸ்க் வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்து இது எப்படின்னா அப்படி உரிச்சு எடுக்கணும். ஸோ நான் வந்து அவசர அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்படி எடுக்கலை, ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துடுறேன். இல்லைனா இப்படியே ஜஸ்ட் இப்படி இப்படி இப்படியே சுருட்டி 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 எடுக்கணும். ஸோ வந்து எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுருட்டி சுருட்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடியெலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து அந்த முடியெலாம் கூட அந்த இதுலேயே ஒட்டிட்டு வந்துடும். ஸோ எனக்கு வந்து ஹேர் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணி எடுக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக போய்ட்டு. நல்லாவே ஒரு ஷைனிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாட் பேட், 195 ருபீஸ்க்கு இவ்வளோ ஒர்த்தா. இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஃபேஷியல் மாதிரிக்க மசாஜ் அது இதுன்னு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல, ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் பண்ணோம். அதுக்கே நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எங்கேயாவது வெயிலில் வந்து நம்ம வந்து அலைஞ்சிட்டு வர்றோம், நம்மளுடைய டேன் வந்து இம்மீடியட்டாக வந்து க்ளீன் ஆகணும் ஒரே ஒரு இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கண்டிப்பாக வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இது வந்து இதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு 4 to 5 times ஆகுது நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் நல்லா இருக்குது இந்த ப்ரைஸில். ஸோ கண்டிப்பாக தம்ஸ்அப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது, கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான காசு தானே அப்படின்னு நினச்சேன் நான். பட் எப்படி இவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ரிசல்ட்டு. நான் வந்து டைரெக்டாக காட்டுறேன், எந்த எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் தொடச்சிருக்கேன் அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு வந்து, அப்படியே ஒரு மாதிரி கூலாக நல்லா இருக்குது. ஸோ வெயில் நாளைக்கு நல்லா வெளியிலலாம் சுற்றிட்டு வந்து இந்த ஃபேஷியல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் 2-3 ஃபேஷியல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதோடய ரிவ்யூஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு 1 by 1 வந்து நான் போடுறேன் சேனலில். ஸோ நான் வந்து கீப் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உதட்டு நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.